ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஞ்சன் பேசுகிறேன். எமர்ஜென்சி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு திங்ஸ் வாங்குவோம். அந்த இடத்துக்கு போகிறப்பெல்லாம் நான் பயந்துட்டு இருப்போம். பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட் இருக்காங்களா, யாரும் இருமுனாலே பயப்படுவோம். வீட்டுக்கு வரப்போ பயப்படுவோம், ஐயோயோ நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்துடுமா, நம்மளுக்கு கொரோனா இருக்குமான்னு சொல்லிட்டு. இதே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறப்ப ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி, ஒரு அலர்ட் மாதிரி நம்ம ஃபோனுக்கே வந்து ஒரு மெசேஜ் எடுத்துனா எப்படி இருக்கும், இந்த பேஷண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க, இல்லை நீங்கள் பக்கத்தில் இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் பேஷண்ட் இருக்காங்க, நீங்கள் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்ராக்கர் மாதிரி மெசேஜ் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியல. ஆமாங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியா செத்துன்னு. இந்த ஆப்போட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம ப்ரீவியஸாக ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது மாதிரி நீங்கள் பக்கத்தில் வந்து ஹை ரிஸ்கில் இருக்கீங்க, அழகாக எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். என்னடா நம்பவே முடியலன்றீங்களா? ஆமாங்க, இந்த ஆப் வந்து எதை பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன், ஜிபிஎஸ் அண்ட் ப்ளூடூத், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி இந்த ஆப் செய்கிறாங்க. இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து நிறைய எக்கச்சக்கமான தப்பான ஆப்லாம் இருக்குது. ஸோ ஆப் வந்து கரெக்டாக லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து நிறைய மொழி கேட்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ், மொத்தம் 11 லாங்குவேஜ் இருக்கு, ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன லாங்குவேஜ்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஒரு இன்ட்ரடியூஷன் மாதிரி காமிக்குது. இந்த ஆப் என்ன பண்ணும், எது இது பண்ணும் சொல்லிட்டு ஒரு 4 இன்ட் மாதிரி இன்ட்ரடக்ஷன் மாதிரி காமிக்குது. நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் தாண்டதுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஏதாவது 14 டேஸ் லாஸ்ட் 2 வாரத்துலேருந்து நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு போயிருக்கீங்கன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து யாருக்காவது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ப்ரீவியஸாக ட்ராவல் பண்ணிங்க, ஸோ அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறப்ப அங்கேருந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கோங்க, தனியாக வீட்டில் இருந்துக்கோங்க, தனிமைப்படுத்திக்கோங்கன்னு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபோன் மூலயமா எஸ்எம்எஸ் மூலயமா பண்ணுவாங்க. அந்த பர்சன் தான் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம ஓடிபி மூலமா சென்ட் பண்றாங்க. கொடுத்து நான் ஓடிபி வருது. ஓடிபி மூலமா அந்த நம்பர் நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி லாகின் பண்றப்ப அகைன் அடுத்து என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க போன்ல வந்து 3 ஆப்ஷன் கேக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா லொகேஷன், ஜிபிஎஸ் வந்து ஆன்ல பண்ண சொல்லணும், அண்ட் ப்ளூடூத். ஏன்னா அது ரெண்டு மூலமா தான் வந்து உங்களுக்கு லொகேஷன் காமிக்குது. ஒரு இடத்துக்கு போறப்ப அந்த லொகேஷன் பேஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு காமிக்குது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் டேட்டா, அந்த கோவிட் 19 பேஷண்ட்ஸ் ஐசோலேட் பண்ண எல்லா டேட்டாவும் அதில் ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நியர்பை கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் பேஷண்ட் இருந்தால் நம்மளுக்கு அழகா ஈஸியாக அந்த ஆப்ல அழகாக சிம்பிளாக காமிச்சதுங்க. இதுதான் அந்த பெட்டர் ஆப்ஷன். அண்ட் ப்ளூடூத் இதுக்கு ஆன் பண்ண சொல்றாங்கன்னா, ப்ளூடூத் வந்து வித்தின் அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ப்ளூடூத் வேலை செய்யும். ஒரு பேஷண்ட் வந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவ், இந்த ஃபோன் ப்ளூடூத் ஆன்ல இருக்கு, ஜிபிஎஸ் ஆன்ல இருக்கு. அனதர் பேஷண்ட் வந்து வந்துட்டு இருக்காங்க, கிட்டக்க வரும்போது அந்த ப்ளூடூத் ரேஞ்ச் 10 மீட்டர் இருக்குல்ல, அந்த 10 மீட்டர் ரேஞ்சில் வந்து இந்த ஃபோனுக்கு ஹார்ட் கொடுக்கும். இது மாதிரி நீங்க பக்கத்தில் போற சம் பர்சன் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க, கொஞ்சம் எட்டக்க போங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்ச் கனெக்ட் பண்ணுறது தான் ப்ளூடூத்ன்றாங்க. ஸோ ப்ளூடூத் மூலயமா நம்ம கிட்டக்க நியர்பை ரேஞ்ச் ட்ராவல் பண்ண நம்மளுக்கு அழகாக காமிச்சிரு. இது ரெண்டுமே வந்து ஃபோனில் ஆன் பண்ண சொல்லிக்குது. அண்ட் ப்ளூடூத் வந்து எப்பயுமே ஆன் வச்சுக்கணும், லொக்கேஷனும் வந்து அக்யூரேட்டாக ஆன் வச்சுக்கணும். நிறைய பேர் கேட்கலாம், என்னடா சார்ஜ் போகும், பேட்டரி போகணும், அஃப்கோர்ஸுங்க, பட் நம்ம வீட்டில் தான் இருக்கோம், நம்ம ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வச்சுக்கலாம். இந்த ப்ளூடூத்து அந்த லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளர போனதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து ஒரு உங்கள் பேர், உங்களோட வயசு என்ன, இதெல்லாம் கேட்குது. இது ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து போட்டாலும் போடலாம், இல்லை ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஆப்ஷன் வேணா போட்டுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப் ஓப்பன் ஆகுதுங்க. அழகாக சிம்பிள் லேயர் ஆப் தான், ஒரே ஒரு பேஜ் தான், ரொம்ப உள்ளர எதுவும் கிடையாது. தேவையான செட்டிங்ஸ் ஒட்டு பிஸ்க் எதுவுமே இல்லை. போனோடனே வருது, யூஆர் அட் ஹை ரிஸ்க், யூஆர் அட் லோ ரிஸ்க், இல்லை யூஆர் சேஃப் பண்ண உங்கள் லொக்கேஷன் பேஸ் பண்ணி வந்துடுது. அது வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சர்வே கொஷின் மாதிரி இருக்குது. சர்வே கொஷினாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிறப்ப ஒரு நிறைய கேள்வி கேட்குது, இல்லை உங்கள் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்களா லீஸ்ட் 2 வாரத்தில், இல்லை வேறு கண்ட்ரி ட்ராவல் பண்ணிங்களா, அண்ட் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கா, இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு நீங்க எஸ் னு கொடுங்க, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுதான் கொடுங்க, இல்ல சிம்டம்ஸே இல்லனா நீங்க நோன் கொடுத்துருங்க. சோ எதுவும் பொய்யா பண்ண வேணாம், ஏன்னா இந்த டேட்டா எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து மத்தவங்களுக்கு வந்து இந்த டேட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நன் ஆஃப் தப்பு கொடுத்துருங்க, சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆப்ல வந்து அந்த சர்வே கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க, நீங்க சேஃபா இருக்க தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆப் மூலமா. அண்ட் கீழே இந்த ஆப் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வந்து ட்விட்டர் பேஜ், மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இல்ல நிறைய கொரோனா வைரஸ் அப்டேட் பத்தி இந்த வருது. இந்த கீழே ஆப் கீழே நிறைய ட்விட்டர்ல இருந்து வருது. அது மட்டும் இல்லாம ஹெல்ப்லைன் இருக்கு, ஹெல்ப்லைன் நம்பர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளான்னு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. டவுட் வேணா கூட அந்த நம்பர் நீங்க கால் பண்ணிக்கலாம், கொரோனா வைரஸ் பேஷண்ட் இருக்கிறப்ப. அண்ட் சர்வே கொஸ்டின், அவ்வளவுதான் அந்த ஆப். இந்த ஆப் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, எலகண்டா இருக்கு, கொஞ்சம் ஆப் ஸ்லோவா தான் இருக்கு, பட் பரவாயில்ல. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறப்ப உங்க லொகேஷன் அண்ட் ப்ளூடூத் கண்டிப்பா ஆன்ல இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு இடத்துக்கு போனா நம்ம சேஃப் சோன்ல இருக்காமா, நம்மளை சுத்தி எத்தனை பேர் பாசிட்டிவ் இருக்காங்க, நம்ம சேஃபா டிராவல் பண்றோமா தெரிஞ்சுக்கும் இந்த ஆப்ல. லொகேஷன் ஆன்ல வச்சிருக்கோம், இப்ப என் டேட்டா ட்ராக் பண்ணுவாங்களா, லொகேஷன் ட்ராக் பண்ணுவாங்களா? சோ கவர்மெண்ட் என்ன
சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்ப ரொம்ப சேஃப். நம்மளோட லொக்கேஷன், நம்ம ப்ளூடூத், நம்மளோட இது எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஷேர் பண்ண மாட்டோம்னு இந்த ஆப் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைவசி அண்ட் பாலிசி இன்ஸ்டால் பண்ணி படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்லி இது வந்து என்கிரிப்டட் தான் வச்சிருக்காங்களே தவிர ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ஆப் வந்து நம்ம டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. இந்த ஆப் வந்து இன்றைக்கி தாங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குன்றாங்க. பட் எந்தளவுக்கு எஃபெக்டிவ் எந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பட் நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு இது அக்யூரேட்டாக இருக்கா, நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஜோனில் இருக்கீங்களா இல்லை சேஃப் ஜோனில் இருக்கீங்களா, எப்படி இந்த ஆப் காமிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஒரு எமர்ஜென்சினா மட்டும் வெளியே போங்க. வெளியே போறப்ப இல்ல மத்த நேரத்துக்கு போறப்ப உங்க பக்கத்துல உங்க வீட்டை சுத்தி உங்க ஏரியா உங்க ஊர்ல இருந்து நீங்க சேஃபான ஜோன்ல இருக்கீங்களா செல்ஃப் ஐசோலேட் பண்ணிச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப். சோ இந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. சோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்வர்ட் பண்ணி மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ அட்லீஸ்ட் இந்த ஆப் ஆச்சு இன்ஸ்டால் பண்ணி நமக்கு என்னென்ன நடக்குது, நம்ம சுத்தி என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுவே கீழே நியூஸும் கிடைக்குது. சோ ரொம்ப பெட்டராகவே இருக்கும். இந்த வீடியோ புஷ்னா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் அவுட் பண்ணுங்க, அப்படியே கீழே சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.